ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நடிகை சதாபதி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் வந்துட்டு அறிமுகமான புதுசுலேயே ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்துச்சு. அதுவும் நம்ம விக்ரம் கூட சேர்ந்து அந்நியன் திரைப்படத்தில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. அதில் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடித்தாங்க. ஆனால் அந்த அந்நியன் திரைப்படத்தை வந்துட்டு பிரதிபலிக்கிற மாதிரி வேற எந்த ஒரு படமும் வரல அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது. அப்போ என்ன மேட்ரு, என்ன எதுக்காக இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறையுது அப்படின்னு யாருக்குமே புரியாமல் இருந்த நிலைமையில் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஒரு ரகசியத்தை. நம்ம உள்ள பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ திறமை இருந்தும் அவங்களுக்கு சில சில போதை பழக்கங்கள் இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, இருந்தாலும் பட வாய்ப்புகள் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, போதை பழக்கத்துக்கும் அடிமையானவங்களாம். ஸோ இதனால தான் வந்துட்டு அவங்களுடைய உடல் தோற்றமும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு முதுமையடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்போதைக்கு திருமண ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, மிருகங்கள் போல மனிதன்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு திருமணம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட மாப்பிள்ளையும் பார்த்துருக்காங்க, திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தான் சிக்கல். இவங்களுடைய போதை பழக்கம் தெரிஞ்சு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகுது. ஃபிலிமில் வந்துட்டு, அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டவுனில் போயிட்டு இருந்த அந்த டைமில் வந்துட்டு இவங்களை பார்த்துருந்த அந்த வீட்லேயும் வந்துட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதையும் வந்துட்டு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு தன்னுடைய கெட்ட பழக்கங்களால் தான் தன் வாழ்க்கையை அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.